நாட்டின் 74வது குடியரசு தினம் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இறுதி ஒத்திகை நடைபெற்றது. ஆண்டுதோறும் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் காந்தி சிலை அருகில் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் நடைபெறும். இந்த ஆண்டு மெட்ரோ பணிகள் காரணமாக இடமாற்றம் செய்யப்பட்டு உழைப்பாளர் சிலை அருகில் விழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி ஏற்கனவே இரண்டு ஒத்திகைகள் நடைபெற்ற நிலையில் இறுதி நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆளுநர் முதலமைச்சர் வருவது போலவும் அவர்களுக்கு மரியாதை செய்வது போலவும் ஒத்திகை செய்யப்பட்டது. முப்படை வீரர்கள், காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்டோர் அணிவகுப்பில் பங்கேற்றனர். இந்த வருடம் பெண்கள் சிறப்பு காவல் படையின் கூட்டுக்குழு முரசு இசை நிகழ்ச்சி சேர்க்கப்பட்டுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மெரினா கடற்கரை பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவங்க சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, பணம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்களும் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இறுதி ஒத்திகை நிகழ்ச்சிகளை தலைமைச் செயலர் இறையன்பு பார்வையிட்டார். கடந்த 2 ஆண்டுகள் கொரோனா பெருந்தொற்று காரணத்தால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இந்த ஆண்டு பள்ளி கல்லூரி மாணவிகளின் மயிலாட்டம், காவடியாட்டம், பொய்க்கால் ஆட்டம், பிற மாநில நடனங்களும் இடம்பெறவுள்ளதால் இவையும் ஒத்திகை செய்து பார்க்கப்பட்டன. இவங்க சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, பணம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்களும் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.